சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறித்தனமாக காத்துட்டு இருந்த திரைப்படம் அப்படின்னா அது STR 48 தாங்க. தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தோட தயாரிப்பில் இந்த படம் உருவாக இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததில் இருந்தே ரசிகர்கள் வெறித்தனமான வெயிட்டிங்கில் காத்து கிடந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததோட சரிங்க, அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இந்த படத்தில் இருந்து. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாகிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எங்களால் தயாரிக்க முடியாது அப்படின்ட்டு விலகிட்டாங்களாம். இப்போ இந்த படத்தை தயாரிக்க நம்ம தனுஷோட நடிப்பில் இளையராஜா படத்தை தயாரிச்சிட்ருக்க கனெக்ட் மீடியா அப்படின்ற மும்பையை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க STR 48 படக்குழுவினர். கூடிய சீக்கிரமே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வந்து கனெக்ட் மீடியா நம்ம STR 48 திரைப்படத்தை தயாரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன தான் நம்ம STR பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட சேர்ந்து தக்லைஃப் படத்தில் ஒரு செமையான கேரக்டர்லேயே நடித்தாலும் STR 48 அந்த படத்து மேலே இருக்க ஹைப் தக்லைஃப் படத்தில் வராதுங்க. காரணம் STR 48 முழுக்க முழுக்க நம்ம சிம்புவுடைய திரைப்படம். தக்லைஃப் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் சாருடைய படம் தான் சொல்லுவாங்க. அதனால் சிம்பு எப்பேற்பட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலுமே STR 48 தான் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மலாம் ப்ரே பண்ணிப்போம்.